Hello friends, welcome to Samayal Pudidum. இன்னைக்கு நம்ம ஈஸியா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் சற்று நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது செஞ்ச உடனே காலி ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போல் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் மூணு முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம முட்டை கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு பாதி அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. இதோட ஒரு பாதி அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று கூட காய்கறியெலாம் ஒதுக்கி வைக்க முடியாது. இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்காத காய்கறி பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவி விட்டுக்குங்க. இதுக்கு மேலே ஒரு பாக்கெட் லேஸ் எடுத்துருக்கேன். அது நல்லா பொடியாக உடச்சிட்டு இதையும் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சுற்றிரும் நெய் சேர்த்துக்கணும். சேர்த்து மேலே மூடி போட்டு அடுப்பை சிம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுக்கலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக 2-3 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதுக்கு சைடிஷ்லாம் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் விருப்பப்பட்ட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செய்து பாருங்கள். நிமிடத்தில் செஞ்சு அசத்துங்க. செஞ்சால் உடனே காலி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அதில் ஆல் இன்ட்ரப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.